ஃப்ரெண்ட்ஸ் நான் தனுஷ்குமார் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா லயனல் மெஸ்ஸி தி ஃபேமஸ் ফুটবল பிளேயர் சோ அவங்களுடைய ஹிஸ்டரிஸ் தான் பார்க்க போறோம் சோ ஒரு சில பேருக்கு அவங்களுடைய ஹிஸ்டரிஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பிளஸ் வந்து நீங்க மெஸ்ஸியோட ஃபேனா இருந்தாலும் சரி இல்ல ரொனால்டோவோட ஃபேனா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏனா லாஸ்டா ফুটবল பத்தி நான் ஒரு क्वेश्चन கேப்பேன் சோ அந்த क्वेश्चनக்கு நீங்க கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ அது சம்பந்தமான வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு போடுவேன் அந்த क्वेश्चन என்ன அப்படிங்கிறதுக்கு ஈகர்லியா வெயிட் பண்ணி சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ லயனல் மெஸ்ஸி இவங்க எங்க பறக்குறாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அர்ஜென்டினால 1987 ஜூன் 24 ல பறக்குறாங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து ফুটবল மேல வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்கு சோ அவங்க அப்பா சொல்லி தராங்க சின்ன வயசுல ফুটবল பட் வந்து ரொம்பவே நல்லா ப்ளே பண்றாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்றாங்க சோ அவங்க ஒரு கிளப்ல சேர்றாங்க அர்ஜென்டினால இருக்கிற ஒரு பழமையான கிளப் நியூவெல்ஸ் ஓல்ட் பாய்ஸ் அப்படின்ற ஒரு கிளப்ல வந்து சேர்றாங்க சோ அங்க சேர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்க ஆரம்பிக்குது எதுனாலனா இந்த ஒரு சின்ன வயசுலயே இப்படி ஒரு சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ எந்த அளவுக்கு பேர் கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கிண்டலில் வந்து மத்தவங்க பேசுவாங்கல்ல ஏசி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல சோ அவங்களை மட்டம் தட்டி பேசுற மாதிரி பேசுறாங்க சோ எதுனால அப்படின்றத பாத்தீங்கன்னா அவங்களுடைய குறைபாடுனால ஹார்மோன் குறைபாடுனால அவங்களால வந்து வளர்ச்சி வந்து சரியா அடைய முடியல அடைய முடியல அது ஒரு growth ஹார்மோன் வந்து குறைபாடுனால சோ இதனால வந்து மெஸ்ஸி ரொம்பவே ஒரு தனிமையிலே இருக்கணும் அப்படிங்கற ஒரு ஃபீலிங்க்கு வராங்க சோ இந்த நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டு இருக்கு சோ இந்த ஒரு பிரச்சனையை கியூர் பண்றதுக்கு அவங்க அப்பா வந்து மந்த்லி $900 வந்து செலவு பண்ணிருக்காங்க சோ அது அப்படி கியூர் பண்ணியும் அந்த பிரச்சனை குறையல சோ அதுக்கு அப்புறம் வந்து அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா சோ மெஸ்ஸியை வந்து ஏதாவது ஒரு கிளப் வந்து ஸ்பான்சரா எடுத்து விளையாடலாம் அப்படினு சொல்லிட்டு நிறைய கிளப் கிட்ட கேக்குறாங்க சோ பார்சிலோனா இந்த மெஸ்ஸி அந்த அக்ரிமெண்ட்னா சோ மெஸ்ஸி எங்களுக்காக விளையாடணும் சோ அவங்களுக்கான மருத்துவ செலவு எல்லாத்தையுமே இந்த ஒரு பார்சிலோனா கிளப் வந்து ஏத்துக்குறோம் அப்படிங்கறாங்க சோ அதுக்கு அப்புறம் அந்த ஒரு மருத்துவ செலவு எல்லாமே மெஸ்ஸி பாக்குறது வந்து பார்சிலோனா கிளப் தான் சோ அண்ட் யங் அண்ட் எனர்ஜெடிக் பிளேயரா வந்து மெஸ்ஸி விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஸ்பெயின்ல இருக்க ஒரு கிளப் தான் மெஸ்ஸிக்கு எப்ப ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே மெஸ்ஸியும் அவங்களோட ஃபேமிலியும் ஸ்பெயினுக்கு போயிட்டாங்க சோ அந்த அதாவது அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்பெயினுக்கு அவங்க போயிட்டாங்க சோ அதுக்கப்புறம் 2001-2003 மெஸ்ஸி வந்து ஜூனியர் கிளப்ல விளையாட ஆரம்பிக்கிறாங்க 2004 வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்குது பட் அந்த சீரீஸ்ல விளையாடணும்னா சோ மெஸ்ஸிக்கு வந்து ஒரு குடியுரிமை வேணும் அப்படின்றத சொல்றாங்க சோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த குடியுரிமையும் வாங்கி அந்த மேட்ச்லயும் விளையாடுறாங்க சோ 2005 ஒரு பெரிய சாம்பியன்ஷிப் லீக் நடக்குது சோ அந்த மேட்ச்ல மெஸ்ஸிக்கு வந்து ரொம்பவே உதவியா இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொனால்டிங்கோ மெஸ்ஸிய கைட் பண்ண ஒரு பிளேயர் யாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா பார்சிலோனால இருக்க ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டார்னே சொல்லலாம் அவங்க பேர் வந்து ரொனால்டினோ சோ அவங்க தான் ஒவ்வொரு மெஸ்ஸி போடுற ஒவ்வொரு கோலுக்குமே அசிஸ்ட் பண்ணி மெஸ்ஸியை வந்து ஒரு நல்ல பிளேயரா கைட் பண்ணிட்டு கூட்டு போனாங்க சோ அப்பவே அவங்க சொல்லியிருந்தாங்க மெஸ்ஸிக்கு வந்து ஃபுட்பால் கேரியர்ல ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு கண்டிப்பா அவங்க பெருசா சாதிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க சோ மெஸ்ஸி ரொனால்டினோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதையும் சொல்றாங்க சோ மெஸ்ஸி வந்து ரொம்பவே அதிகமா பேசுறதும் இந்த ரொனால்டினோ தான் மத்த பிளேயர்ஸ் வந்து அவர் அவ்வளவு பேசிக்க மாட்டாரா ஏன்னா அவங்ககிட்ட ஒரு குறைபாடுனால சோ அவங்க எப்பயுமே ஒரு தனிமையா தான் இருப்பாங்க சோ இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கல 2005 மெஸ்ஸிக்கு வந்து ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு வருது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல மெஸ்ஸி யாருக்கு விளையாட போறாங்க அர்ஜென்டினாவுக்கா ஸ்பெயினா அதாவது தாய் நாட்டுக்கா தன்னை வளர்த்த நாட்டுக்கா அப்படின்ற ஒரு முடிவு வரையில சோ மெஸ்ஸி வந்து பயங்கரமா அறிவிச்சிடுறாங்க நான் வந்து என்னுடைய தாய் நாடு அர்ஜென்டினாக்கு தான் நான் விளையாட போறேன் அப்படின்றத சொல்லிடுறேன் மெஸ்ஸி அதுக்கப்புறம் தன்னுடைய அர்ஜென்டினா நாட்டுக்காக நிறைய மேட்சஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே ரசிகர்கள் கூட்டம் அதிகமாவே உலகம் முழுக்க அவங்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகமா ஆரம்பிச்சாங்க சோ அதே சமயத்துல எந்த அளவுக்கு ரசிகர்கள் வராங்க அந்த அளவுக்கு வந்து ஹேட்டர்ஸும் வராங்க சோ எல்லாத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம் தான் ரசிகர்கள் வந்தா ஹேட்டர்ஸும் வரதான் செய்வாங்க பட் என்னதான் இருந்தாலும் மெஸ்ஸி வெற்றி அடைந்தாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி அவங்க சப்போர்ட் பண்றது வந்து அவங்க ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அவங்க கூட எப்பயுமே நிப்பாங்க பட் ஒரு சில பேர் அவங்க தோத்தா அவங்க வந்து பேசுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க சோ அதுக்கப்புறம் ஜூலை 14, 2014 ஒரு பெரிய ஃபுட்பால் மேட்ச் நடக்குது சோ ஜெர்மனி வெர்சஸ் அர்ஜென்டினால சோ இந்த ஒரு மேட்ச்ல அர்ஜென்டினாவுக்கு எப்படியாவது கப்பை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸி ஒரு வெறித்தனமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க சோ அந்த டயத்துல உலகத்துல இருக்க பல கோடி ரசிகர்கள் எல்லாருமே அர்ஜென்டினா அதாவது வேற வேற நாட்டுல இருக்க ரசிகர்கள் எல்லாருமே அர்ஜென்டினா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் சோ மெஸ்ஸிக்காக அர்ஜென்டினா கண்டிப்பா ஜெயிக்கணும்
அப்படின்றத நினைக்கிறாங்க. பட் 90 மினிட்ஸ் வரையும் ஜெர்மனியும் சரி அர்ஜென்டினாவும் சரி எந்த ஒரு கோலுமே அடிக்கல. பிகாஸ் ரெண்டு சைடுலயுமே டிபெண்டன்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு, அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் கொடுக்குறாங்க. சோ 113 மினிட்ஸ்ல எதிர்பாராத விதமா ஜெர்மனியில இருக்க கோட்ஸே வந்து ஒரு கோல் அடிச்சு கப்ப அவங்க நாட்டுக்கு வாங்கி கொடுத்துறாங்க. சோ மெஸ்ஸி ரொம்பவே மனம் உடைஞ்சு சோ ஒரு அழுகிற மாதிரியும் ஒரு சோகத்தோடையும் கிரவுண்டை விட்டு வெளியில போறாங்க. நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறத விட எல்லா ரசிகர்களும் சோ மெஸ்ஸியை இப்படி ஒரு சோகமான நிலைமையில பாத்துட்டோமே அப்படின்ற ஒரு ஏக்கம் அந்த ஒரு கவலைதான் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. சோ சிம்பிளா சொல்ல போனா நம்ம இந்தியால இப்ப சமீபத்துல வேர்ல்டு கப் நடந்தப்ப சோ டோனி தோத்துடுறாரே சோ வேர்ல்டு கப் போயிருச்சு அப்படின்றத கவலைப்பட்டதை விட சோ டோனி ரிட்டையர் ஆக போறாருன்னு கவலைப்பட்டோம். எனிவே இப்ப அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. சோ ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயம் தான். சோ அந்த மாதிரியே ஒரு கவலை எல்லாத்துக்குமே இருந்துச்சு. 2017ல தன்னுடைய ரொம்ப நாள் ஃப்ரெண்டான ஆண்டனிலோவா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மெஸ்ஸிக்கு ஒரு டாட்டர் ரெண்டு சன் இருக்காங்க. 2019ல ஃபைஃபா பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் அப்படின்ற அவார்டை வந்து மெஸ்ஸிக்கு கொடுக்குறாங்க. பட் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மெஸ்ஸிக்கு இந்த அவார்டு கொடுக்க கூடாது, ஃபுட்பால் ஆர்வலர்கள் இருக்காங்களா அவங்க சொல்றாங்க டச் கண்ட்ரில இருக்க விர்ஜில் வானுக்கு தான் இந்த ஒரு அவார்டு கொடுக்கணும். பிகாஸ் அந்த இயர்ல வந்து விர்ஜில் வான் தான் அதிகமா நல்ல ஒரு பிளேயரா விளையாண்டுருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. பட் நிறைய பேர் வந்து மெஸ்ஸிக்கு கொடுக்கறதையும் ஏத்துக்கிட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல ரொனால்டோக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதா இருந்துச்சு. பட் ரொனால்டோ வந்து அந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனை புறக்கணிச்சனால அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்தனால ஒரு ரொம்பவே ஒரு சர்ச்சையா இது பேச ஆரம்பிச்சாங்க. பட் என்னதான் ரொனால்டோ மெஸ்ஸி அப்படின்னு பேசினாலுமே ரெண்டு பேருமே ஒரு ஃபுட்பால்ல ஒரு நல்ல பிளேயர்ஸ் தான். ஒரு ஃபுட்பால்ல ஒரு பெரிய லெவலுக்கு மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்த்தவங்க இந்த ஒரு ரெண்டு பிளேயர் அப்படின்றத சொல்லலாம். 2012ல மெஸ்ஸி 91 கோல்ஸ் அடிச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காங்க. சோ இதுக்கு மேல 600 கோல்ஸ் மொத்தமா அவங்க அடிச்சிருக்காங்க. சோ மெஸ்ஸி பவுண்டேஷன் அப்படின்ற ஒரு பவுண்டேஷன் ஆரம்பிச்சு நிறைய ஏழை குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கறாங்க. உலகத்துல ஏதாவது ஒரு நாட்டுல ரொம்பவே பயங்கரமான இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்ட அதுக்குமே மெஸ்ஸி பவுண்டேஷன் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். சோ என்னதான் ஃபுட்பால்ல மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டு பேருமே ஒரு நல்ல பிளேயர்ஸ் அப்படின்றத சொல்லலாம். மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கவங்க இவங்க ரெண்டு பேரும் தான். சோ கடைசியா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். சோ கடைசி பாட்டுக்கு வந்திருக்கோம். என்ன கேள்வி அப்படின்றத பாத்தீங்கன்னா அதிகமா கோல் அடிச்ச பிளேயர் யாரு? ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து ரொனால்டோ, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். செகண்ட் பிளேயர் யாரு? நியூமரா, மெஸ்ஸியா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர் யாராவது இருக்காங்களா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே அந்த பிளேயர் யாருன்னு. நான் சரியா தப்பான்றத அடுத்த வீடியோல போடுறேன். அந்த ஒரு பிளேயரோட ஹிஸ்டரியும் நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். ரொனால்டோட ஹிஸ்டரியும் கண்டிப்பா நம்ம யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். நீங்க நம்ம தனுஷ்வாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிட்ட இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நீங்க ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்றத நினைச்சாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெஸ்ஸி ஃபேன்ஸ் யாராவது இருந்தாலும் ரொனால்டோ ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பேரும் தனுஷ்வாய் தான். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கு. சோ எனக்கு ரொம்பவே ஷார்ட் அதிகமா போயிட்டு இருக்கனால தொண்டை வலிக்குது. சோ தேங்க்யூ. நான் உங்களுடைய தனுஷ்குமார், தனுஷ் வாய்ஸ். சோ தேங்க்யூ.